கொடைக்கானலுக்கு ரீவிசிட் அடிச்ச ரியல் மஞ்சுமல் பாய்ஸ். என்னது மறுபடியும் குணா குகைக்கு வந்திருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாங்க, விவரங்களை இந்த வீடியோவில் சொல்கிறேன் வாங்க. தமிழ்நாட்டில் பட்டையை கிளப்பிட்டு வர மஞ்சுமல் பாய்ஸ் திரைப்படத்தோட உண்மை சம்பவத்தோட தொடர்புடைய ரியல் மஞ்சுமல் பாய்ஸ் கொடைக்கானலுக்கு ரீவிசிட் அடிச்சிருக்காங்க. இதுதான் இப்போ சோஷியல் மீடியா ஃபுல்லாக ட்ரெண்ட் ஆகிட்டு வருது. மலையாளத்தில் வெளியாகி கேரளாவை விட தமிழ்நாட்டில் வெற்றிகரமாக ஓடி வசூல் வேட்டை நடத்திக்கிட்டு இருக்க படம் தான் மஞ்சுமல் பாய்ஸ். கடந்த 2006 கொடைக்கானல் குணா குகையில் நடந்த உண்மை சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்ட இந்த திரைப்படம் மக்கள்கிட்ட அமோக வரவேற்பை பெற்றுட்டு வருது. முன்னணி நடிகர்களோ பெரிய விளம்பரமோ இல்லாமல் தமிழ்நாட்டில் இவ்வளவு பிரபலமாக ஓடும் ஒரே மலையாள திரைப்படம்ன்ற பெருமையை மஞ்சுமல் பாய்ஸ் பெற்றிருக்குங்க. இதனால கமல்ஹாசன் நடித்த குணா திரைப்படத்தையும் சரி, அந்த படத்தில் இடம்பெற்ற இளையராஜாவோட மாஸ்டர் பீஸ்களில் ஒன்றான கண்மணி அன்போடு பாடலும் சரி, சமூக வலைத்தளங்களில் அகெயின் பயங்கரமாக ட்ரெண்ட் ஆகிட்டு வருது. கேரளாவோட எர்ணாகுளம் மாவட்டத்தை சேர்ந்த மஞ்சுமல்ற சின்ன கிராமத்தை சேர்ந்த நண்பர்கள் குழு ஒன்று கொடைக்கானலுக்கு சுற்றுலா வராங்க. அதில் ஒருத்தர் குணா குகையில் தவறி விழுந்துடுறாரு. அவரை அவரோட நண்பர்கள் குழு எப்படி மீட்டாங்கன்றது தான் படத்தோட கதை. ஓகே ஓகே, உங்கள் மைண்ட் வைஸ் எனக்கு புரியுது. ஆல்மோஸ்ட் சோஷியல் மீடியா மூலயமா எல்லாருக்குமே இதுதான் கதைன்றது தெரிஞ்சிருச்சு. இந்த படத்தில் மக்கள்கிட்ட ரொம்ப கனெக்டான விஷயமே குணா படத்தில் இடம்பெற்ற கண்மணி அன்போடுங்கிற பாடலும், அப்புறம் பாய்ஸ் எல்லாம் சேர்ந்து ட்ரிப் போகிறதும் தாங்க. இது ரொம்பவும் கனெக்ட் ஆகிட்டதால தான் இப்போவும் மஞ்சுமல் பாய்ஸ் படத்தை பார்க்க மக்கள் இன்னும் கூட்டம் கூட்டமாக தியேட்டருக்கு போயிட்டு இருக்காங்க. இந்த நிலையில தான் மஞ்சுமல் பாய்ஸ் திரைப்படத்தோட உண்மை சம்பவத்தில் தொடர்புடைய கேரள குழுவினர் நேற்று கொடைக்கானலுக்கு வந்திருக்காங்க. தனியார் யூடியூப் ஒரு பிரைவேட் யூடியூப் சேனல் மூலமாக நடைபெற்ற சிறப்பு படப்பிடிப்புக்காக அவங்க வந்திருக்காங்க. குணா குகைக்குள்ளே சென்று ஆபத்தான குழிக்குள்ளே விழுந்த சுபாஷ் சந்திரனும் சரி, குழிக்குள்ளே இறங்கி அவரை காப்பாத்தின சிஜு டேவிடுங்கிற குட்டனும் சரி, ரெண்டு பேருமே வந்திருக்காங்க. அப்போ குணா குகை பகுதிக்கு சென்ற ரியல் மஞ்சுமல் பாய்ஸ் 2006 நடந்த அந்த பயங்கர திகிலூட்டும் சம்பவத்தை ஷேர் பண்ணியிருக்காங்க. இப்போ கொடைக்கானல்ல சீசன் களை கட்டிட்டு வரதால ஏற்கனவே டூரிஸ்ட் கூட்டம் ரொம்பவே அதிகமா இருக்கு. அது மட்டும் இல்லாம மஞ்சுமல் பாய்ஸ் ரிலீஸுக்கு பிறகு குணா குகை பகுதியில எப்பவுமே சுற்றுலா பயணிகள் கூட்டம் இருந்துட்டே இருக்குங்க. இந்த நிலையில அங்க போன ரியல் மஞ்சுமல் பாய்ஸ் பார்த்த சுற்றுலா பயணிகள் ரொம்பவே மகிழ்ச்சி அடைஞ்சிருக்காங்க. ஆபத்தான குழிக்குள்ள விழுந்த சுபாஷையும் குழிக்குள்ள இறங்கி அவரை காப்பாத்தின சுஜியும் சூழ்ந்துகிட்ட மக்கள் அவங்களோட செல்ஃபி எடுத்து மகிழ்ந்திருக்காங்க. இது தொடர்பான வீடியோக்கள் தான் இப்ப சோசியல் மீடியால ட்ரெண்டிங்ல இருக்கு.